ஆர் கிருஷ்ணமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் விருகை பகுதிக்குழுவின் சார்பில் போராடும் விவசாயிகளை அவர்களது பிரச்சனைகளில் மத்திய அரசும் மாநில அரசும் தலையிடாமல் காலம் கடத்தும் அராஜக போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பல்லாயிரம் கோடி விவசாயிகள் இன்றைக்கு இந்த தேசத்திலே இறந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். வறட்சி ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், வாழ்வதற்கே வாழ்க்கை என்பது மிக பெரும் சோதனைக்களமாக மாறியுள்ள இந்த காலத்தில் 11 லட்சம் கோடி ரூபாயை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அந்நிய நிறுவனங்களுக்கும் ஊக்க ஊதியம் இன்சென்டிவ் என்ற பெயரிலே அள்ளி வழங்குகிற மத்திய அரசு அதனுடைய வரவு செலவு திட்டம் ஏழை விவசாயிகளுக்கு சில 1000 கோடிகளை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதை மறுப்பதற்கு காரணம் என்ன? இந்த நாட்டிலே பாடுபடுகிற பாட்டாளிகளின் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வளர்ச்சி நடைபெறுமா? பிரதமரை கேட்கிறோம். ஆகவே சொல்லுகிறோம், ஏழை விவசாயிகளின் வாழ்க்கை வறட்சியால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அதையெல்லாம் தீர்ப்பதற்கு துப்பில்லாத இந்த அரசு. நம்முடைய சென்னை மாநகரே பாதிக்கப்பட்ட போது வெள்ள நிவாரணமும் வரவில்லை, புயல் நிவாரணமும் வரவில்லை, எந்த நிவாரணமும் வரவில்லை. ஆனால் சாதனை நாயகர் என்று பீற்றிக் கொள்ளுவது தொடர்ந்து நீடிக்கிறது. ஆகவேதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் உழைப்பாளிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக அவர்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுகிற அமைப்புகளை ஆதரித்து இதுபோன்ற இயக்கங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற முறையிலே இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்.